இன்றைக்கி தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருப்போம், அதுலேருந்து நாங்கள் பறிச்சிருக்கோம் தூதுவளை. ரொம்ப செடியெலாம் இல்லை, ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது செடி மட்டும் வச்சுருக்கோம். பாருங்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். பாருங்கள், கத்திரிக்காய் இருக்கு. கத்திரிக்காய், அவரைக்காய், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செடி வச்சுருக்கோம். அதுலேருந்து இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள தூதுவளையை எடுத்து நாங்கள் வந்து ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த தூதுவளை வந்து பறிச்சாச்சு. பாருங்கள் எப்படி முள் இருக்குன்ட்டு, ரோஸில் இருக்கிற முள் மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம இலையை மட்டும் ஆஞ்சு ரசம் வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். கவனமாக அது பண்ணும், இல்லைன்னா ரோஸ் மாதிரி முள் கொத்தும். பாருங்கள், நம்ம தூதுவளையை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாலேயுமே ஆஞ்சாச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கணும். தூதுவளை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ ரசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். பூண்டு வந்து சின்ன பூண்டில் ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். மிளகும் சீரகமும் எடுத்திருக்கேன். மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த காரமே நம்ம சேர்க்கப்படுத்த கிடையாது. மிளகு ஒரு நான் வந்து இந்த தூதுவளைக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிளகு, ஜீரகம். பூண்டு வந்து தோல் உரிக்க வேண்டாம். தூதுவளை இலையில வந்து முள்ளெல்லாம் இருக்கு. இப்போ தூதுவளை ரசத்துக்கு நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 2 சின்ன தக்காளி, இது மூணையும் கரைச்சி வச்சுக்க போகிறோம். 3 வரமிளகாய், உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், இது மூணும் தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ தூதுவளை ரசத்துக்கு வந்து தாளிக்க போகிறோம். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம், உளுந்து, வரமிளகாய் மூணு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எடுத்து போட்டு மஞ்சள் பாருங்க, தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தூதுவளையை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை வந்து கழுவி அதில் சேர்த்துக்குவோம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். புளி சேர்த்துருக்கோம் கொஞ்சம். ஒரு சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளி போட்டால் போதும். இதுலேயே அந்த புளி வந்து நல்லா வெந்துடும். வெந்துட்டு உள்ளே இருக்கும், நம்ம எடுத்து சாப்பிடும்போது எடுத்து போட்டுக்கலாம். ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ இறக்கிடலாம். இப்போ தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து இருமல் சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.